புகைப்பிடிப்பவர்களின் அருகில் இருப்பவர்களுக்கும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்று தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதல்வர் பாலாஜிநாதன் கூறினார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் நுரையீரல் மருத்துவ பிரிவு சார்பில் உலக நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நுரையீரல் மருத்துவ பிரிவு துறை தலைவர் டாக்டர் அன்பானந்தன் வரவேற்பு உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பாலாஜிநாதன் தலைமை தாங்கி பேசுகையில், புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமே நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்று எல்லோரும் நினைக்கின்றனர். புகைப்பிடிப்பவர் மட்டுமின்றி அவர்கள் அருகில் உள்ளவர்களுக்கும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். எனவே அனைவரும் நுரையீரல் செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய முயற்சி பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த பாதிப்பிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் ராமசாமி, நிலைய மருத்துவ அலுவலர் டாக்டர் செல்வம், உதவி நிலைய மருத்துவ அலுவலர் டாக்டர் முகமது இத்ரியாஸ், மாதேஷ பொது மருத்துவ பிரிவு பதிவாளர் மணிமாறன், அவசர மருத்துவ பிரிவு துறை தலைவர் மத்தியாஸ் ஆர்த்தர், உதவி பேராசிரியர்கள் ராமசாமி, கிருபானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியையொட்டி இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கும் பினாடி வினா ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முடிவில் டாக்டர் நடேஷ் நன்றி கூறினார்.